ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம புன்னகனி கீரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புன்னகனி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. அதுவும் கீரைனாலே பொதுவாக மருத்துவ குணம் உள்ளது தான், ஆனால் புன்னகனி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புன்னகனி கீரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: புன்னகனி கீரை சிறிது சிறிது கட் பண்ணிக்கோங்க, கடலைப்பருப்பு, கடுகு, உப்பு, உளுந்து, சீரகம், சிறுபருப்பு, சன்ஃப்ளவர் ஆயில், திருகிய தேங்காய், காஞ்ச மிளகாய், பூண்டு நசுக்கியது, வெங்காயம், கருவேப்பிள்ளை. முதல்ல சிறுபருப்பை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேக வச்சுப்போம். சிறுபருப்பு நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரையில் போட்டு பண்ணும்போது நல்லா தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதை தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டணும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு தனியாக எடுத்து டப்பாவில் வச்சுங்க. இப்போது கீரை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். கடாயம் நல்லா காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு ஆயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிங்க. 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தேவையான அளவு ஊற்றிங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு போடுங்க, சீரகம் இது கூட சீரகம் போடுங்க. அதை வச்சுருந்தால கடலை பருப்பு உளுந்து எல்லாம் வச்சாலும் அதெல்லாம் போடலாம். உளுந்து 2 ஸ்பூன் போட்டுங்க. கடலைப்பருப்பு அது ஒரு 2 ஸ்பூன் தேவையான அளவு பார்த்துட்டு கடலைப்பருப்பு நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்டாக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிங்க. நல்லா அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வச்சு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுங்க. நாங்கள் 3 போடுறேன், 3 கிள்ளி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டை போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிள்ளையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்குங்க, நல்லா பொன்னிறமாக வரதுக்கும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் வேணால் கூட விட்டுக்குங்க தேவைப்பட்டால். உப்பு தேவையான அளவு பார்த்து கரெக்டாக உப்பு போட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கா இருக்கு. எண்ணெய் விட்டுங்க, நல்லா அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வளரும், கோல்டன் கலரில் வளரும். வெங்காயம்லாம் கோல்டன் கலரில் வளரும். நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கினுங்க. நல்லா அது கொஞ்சம் இதாகிட்ருக்கு பார்த்தீங்களா. உங்களுக்கு அடுத்த கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அவங்க நல்லா கோல்டன் கலராக மாறுது பாருங்கள். மறந்துட்டேன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கங்க. மஞ்சத்தூள் காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு, மஞ்சத்தூள் போட்டுக்கங்க.
கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ கீரையை நம்ம கழுவி அழுக்கி வச்சுருந்த கீரையை போட ஆரம்பிப்பேன். முட்டாங்கனி கீரை நல்லா வச்சு நல்லா கலரி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிறமே நல்லா கலருங்க. பருப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரும் நல்லா கலருங்க. நல்லா கீரை நல்லா ஏதோ ஆகிற மாதிரி வேகிற மாதிரி நல்லா பண்ணி கலையில் விடுங்க. நல்லா கலரி விட்டே இருங்க. கலையை விட்டு கொஞ்ச நேரம் இதை விடுங்க. தட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா தெரிச்சு பாருங்கள். இது நல்லா கலரி விடுங்க. நல்லா வேகணும். கிண்டி எடுத்து பாருங்கள். இந்த இலையங்கனா கம்பளம் நல்லா அசைஞ்சிருக்கு. இதற்கா பாருங்கள், வெந்திருக்கா பாருங்கள். வெந்துட்டுக்கா வேக விலையாக கொண்டு வரணும். அதுக்கப்புறமா வேக வச்ச சிறுபருப்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது தண்ணி கொஞ்சம் விட்டுருக்காங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும் கீரை. நல்லா நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா வந்ததுக்கப்புறமா தான் சிறுபருப்பு போடணும். ஏன்னா சிறுபருப்பு ஏற்கனவே வெந்திருக்கு. நல்லா இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வெந்துட்டுருக்கு. இப்போ வேணால் வந்துடுச்சு. சிறுபருப்பு வேணால் போடலாம். வேக வச்ச சிறுபருப்பை இப்போ அப்படியே அதில் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் கடைசியாக தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காவை நறுக்கி வச்ச தேங்காவை திருகிய தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறுபருப்பும் தேங்காவும் நீங்கள் கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலரை விட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது கீரை நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு கீரை. அதுக்கப்புறம் தட்டை வச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த கீரையை வந்து நீங்கள் சாப்பாட்டில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடுச்சு. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கீரை ரெடி ஆகிடுச்சு. இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல வீடியோவில் பார்ப்போம்.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் பாய்.